இந்த மாதிரி கண்ணாடி துண்டு வீட்டில் உடஞ்சிருச்சுன்னா அது ஏதோ ஒரு பக்கம் தூக்கி வைக்காமல் குழந்தை கையில் பற்று ஏறி நம்மளுக்கு ஏறியது தெரியாமல் ஏறிடுச்சுன்னா பயங்கர சிரமம். சரிங்களா, என்ன பண்ணலான்னா நீங்களே கொண்டு போய் பக்கத்தில் எங்கேயாச்சும் வெளியே வீசுறதும் பாதி வீசணும், யாராச்சும் காலில் கையில் ஏறினாலும் சரியான சிரமம். என்ன பண்ணுங்க பாருங்கள், எப்படி உடஞ்சிருக்குங்க, இந்த மாதிரி உடஞ்சிருக்குது, எங்கள் வீட்லேயும் கூட உடஞ்சிருக்குது. என்ன பண்ணணும்னா அதையே பத்திரமா எடுத்துக்கொண்டு போய் வெளியே போடுறணும். வெளியே போடுறதுன்னா இது வந்து டைரெக்டாக இந்த கவருக்குள்ளே போட்டிங்கனாலுமே பூமாசி வடிவில் உடஞ்சிருக்கு. அது கவருக்கு போட்டாலும் இது வரணும், கவருக்கு போட்டீங்கன்னாவே மறுபடி வெளியில் ஒரு கட்டாங்களா, மறுபடி வெளியே வெளியே வந்துடும், கிழிச்சிட்டு வந்துடும், மறுபடி கிழிச்சிட்டு வெளியே வந்துடும். அதனால என்ன வேணும்னா கவருக்கு போடலாமா வேணும் பேப்பர் கட்டலாமா அப்படின்னு பார்ப்போம். இந்த பேப்பர் இருக்குது கையில் எடுத்து போகாங்க, தயவுசெய்து ஒரு கவர்லேயும் எடுத்து போகணும், கையிலையும் அட்டைப்பெட்டி இதுலேயும் கொண்டு போக வேண்டியது. எப்படி எடுத்து போகலாமா, இப்படி மடக்கி கொண்டு போகலாம். இருந்தாலும் மறுபடியும் இந்த மாதிரி மடக்கி கொண்டு போகலாம்னா கொண்டு போகலாம், ஆனால் இருந்தாலும் வெளியே வரும். என்ன பண்ணலாம்னா இது இந்த மாதிரி உடஞ்சதுனால என்ன பண்ணலாம்னா இந்த கவர் நாம் வேண்டாம்தான் அந்த கவரை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இது நல்லா சுருட்டிக்கணும், நல்லா சுருட்டி இதுக்குள்ள வைங்க. இதில் வச்சு இது கேப்பரை இது மடிக்க வச்சு போயிட்டீங்கன்னா பார்த்து பார்த்தோமா அதை வந்து கசாமசம் மடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு இல்லைன்னு இப்படி மடித்தோம்னா இந்த மாதிரி இப்படி மடிச்சிங்கனாலும் இது ஒரு பக்கம் குத்திடும். என்ன ஒன்றும் பண்ண அவங்க இருந்தோம் எப்படி மடிச்சுட்டு வாங்க, இதுலேயும் பல்வேறு விதமாக கடையில் போட்டலங்கிற மாதிரி கட்டலான்ட்டு இப்படி கண்டு போவாங்க. சரிங்களா, அப்படி பண்ணிங்கனாலுமே இந்த சைடு ஓட்ட போட்டு வந்துடும் பாருங்க, ஓ இந்த சைடு எது ஒரு பக்கம் ஓட்ட போட்டுரும் நல்லா காட்டு பாருங்கள். இந்த மாதிரியில் மடிக்கூடாது, நீங்கள் மடிச்சிங்க வரங்க இப்படி மடிப்பாங்க ஒரு சிலர், இப்படி மடிச்சிங்க வரங்க தெரியுதுங்களா ஓட்டம் வந்துருச்சு. இந்த மாதிரி மடித்தாலும் ஓட்டம் வந்துடு, பார்த்து மடிக்கணுங்க வரங்க ஓட்டம் வந்துருச்சு. ரெண்டு பக்கம் கும்மாச்சி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி மடித்தாலும் இங்கே ஓட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ எந்த மாதிரி மடிக்கணும், நீங்கள் எப்படி மடித்தாலும் கஷ்டமாக இருக்கா, என்ன மாதிரி வரங்க இந்த மாதிரி மடிக்கணும். குழந்தையே இல்லைன்னு யாராச்சும் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி மடிக்கணும், கண்ணாடி வந்து இந்த மாதிரி மடிக்கணும். ஓகேங்களா, இது வந்து இப்பக்கத்தில் போய் மடிக்காமல் இப்படி மடிக்க சொல்லுங்க, கொஞ்சமாக இப்படி இந்த சைடு ஒரு வீடு இது பத்திரமா ஏதோ பையிலிக்குது மடிச்சிட்டேன், பத்திரமா ஏதோ ஒரு பையிலிக்குது உள்ளே வச்சுட்டு அதை கொண்டு போய் பத்திரமா போட சொல்லிடுவேன். சேஃப்டியை நீங்கள் போட்டாலும் சரி அவங்க ஒரு பையில் வச்சு எடுத்து போகலாம், இப்படித்தான் கையில் வச்சு எடுத்து போக முடியுமே இல்லையா, வேறு மறக்கு இது எடுத்து போய் கையை கிழித்து கையில் ஏறி போகுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.